கௌதம புத்தர் வாழ்க்கை வரலாறு. கௌதம புத்தர் என்று எல்லோராலும் போற்றப்படும் சித்தார்த்தர் ஒரு இந்திய மதகுரு ஆவார். சித்தார்த்த கௌதமா அவர்கள் கபிலவஸ்து பேரரசரான சுத்தோதனா கௌதமா என்ற அரசருக்கும் மகாமாயா என்ற அரசிக்கும் மகனாக நேபாளில் உள்ள லும்பினி என்ற இடத்தில் 563 ஆண்டு பிறந்தார் என்று புத்தரை பற்றிய ஆராய்ச்சி குறிப்புகள் அவரை பற்றி தெரிவிக்கின்றன. அவர் பிறந்து 7 நாட்கள் கழித்து அவரது தாயார் இறந்ததால் அவர் மகாபிரஜாபதி என்ற அவரது சகோதரியால் வளர்க்கப்பட்டார். புத்தரின் எதிர்கால வாழ்க்கையில் அவர் பெரிய மகானாக மாறிவிடுவார் என்று ஞானி ஒருவர் குறிப்பிட்டமையால் அவரது தந்தை சுத்தோதனா கௌதமா புத்தரை வெளியுலக கஷ்டம், அழுத்தம் மற்றும் உழைப்பு போன்றவைகளை அவருக்கு ஏற்படுத்தாமல் அரண்மனைக்குள்ளே சகலவிதமான வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்தார். இதன் காரணமாக அவர் செல்வசெழிப்போடு வளர்ந்தார். மேலும் புத்தர் துறவியாக மாறக்கூடாது என்று நினைத்த அவரது தந்தை புத்தரின் 16 வயதில் அவருக்கு யசோதரா என்ற பெண்ணை திருமணம் செய்து வைத்தார். புத்தர் பிறந்ததிலிருந்து அவருக்கு தேவைப்பட்ட அனைத்து விடயங்களும் அவருக்கு மிக எளிதாக கிடைத்தமையால் அவர் தனது வாழ்க்கைக்கான அர்த்தத்தினை அறிந்து கொள்ள விரும்பினார். இவ்வாறு கடும்தவத்தினை மேற்கொண்டிருந்த புத்தர் ஒரு நாள் அவர் தவம் செய்து கொண்டிருந்த இடத்தினை கடந்து ஒரு இசை கலைஞன் சென்றான். இப்போது அதற்கு எதிர்மாறாக உடலை வருத்தி தவ வாழ்க்கையினை மேற்கொண்டு வருகிறேன், எனவே இந்த தவம் இருப்பதன் மூலம் நமக்கு விடை கிடைக்காது என்று உணர்ந்த புத்தர் தனது உடல் இவ்வாறு தவம் புரிந்தால் இறந்துவிடும் என்பதனை உணர்ந்தார். இவரது போதனையால் ஈர்க்கப்பட்ட மக்கள் ஒரு சமூகத்தை கூடி அதற்கு புத்தமதம் என்று பெயர் வைத்து அவரின் கொள்கை வழி வாழ்க்கை நடைமுறையினை அமைக்க வேண்டும் என்று நினைத்தனர். ஒரு பணக்கார அரச குடும்பத்தில் பிறந்து அனைத்து விதமான வசதிகளையும் அனுபவித்து இந்த ராஜ வாழ்க்கை வேண்டாம் என்று உதறி வாழ்வின் அடிப்படை நோக்கத்தினை தெரிந்து கொள்ள துறவு சென்றவர் தான் புத்தர். மேலும் நல்ல நம்பிக்கை, நல்லெண்ணம், நல்வாய்மை, நற்சேகை, நல்வாழ்க்கை, நன்முயற்சி, நற்சாட்சி, நல்ல தியானம் போன்ற எண்வகை வழிகளையும் போதித்தவர். அச்சமயம் ஒரு ஞானி சித்தார்த்தரை தனது கரங்களில் ஏந்திய போது கண்டிப்பாக இவன் பிற்காலத்தில் ஒரு மகானாக உருவெடுப்பான் என்று கூறினார். சித்தார்த்தர் போதிமரத்தின் அடியில் ஞானம் பெற்றதிலிருந்து அவரை புத்தர் என்று சீடர்கள் அழைத்தனர். புத்தரின் மரணம் நேபாள எல்லையில் உள்ள குஷிநகர் என்னும் நகரத்திற்கு அருகில்தான் இருந்தார். அழுத்தங்கள் அதிகரித்து வரும் இன்றைய பரபரப்பான வாழ்க்கையை சமாளிக்க முடியாதவருக்கு அவரது வாழ்க்கை ஒரு உத்வேகமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.